வணக்கம் நண்பர்களே. கோவிட் பரிசோதனை செய்து கொண்டவர்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. மூக்கின் வழியாக அதை விட்டு நம்மளுடைய தொண்டை பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த நாசோ ஃபேரிஞ்சியல் அந்த இடத்துலேருந்து அந்த ஸ்வாபை எடுக்கிறதுக்குள்ளே படாத பாடு நிறைய பேர் படுவாங்க. நிறைய பேருக்கு ரத்தம் கூட சில நேரங்களில் வந்துடும். அந்த சளியுடன் ரத்தமும் சேர்ந்து வெளியே வரும். ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இனிமேல் அந்த மாதிரியான கஷ்டம் பட வேண்டுமா அப்படின்றதில் ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டு வந்து மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமீபத்திய ஆராய்ச்சியில் நம்மளுடைய எச்சில் என்று சொல்லக்கூடிய அந்த சலைவாக்கும் அந்த நாசோஃபேரிஞ்சியல் ஸ்வாப்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஸ்வாபுக்கும் இரண்டுக்கும் முடிவுகள் வந்து ஒத்து போகிறதா வந்து பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 76 பேரிடம் வந்து இந்த ஸ்வாபை கலெக்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது எச்சில், அதுக்கப்புறம் அந்த நாசோஃபேரிஞ்சியல் ஸ்வாபையும் எடுத்து சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த 76 பேரில் 66 பேர் எந்த நோய் தொற்று இல்லாதவர்களும், 10 பேர் நோய் தொற்று உள்ளவர்களாகவும் இருக்காங்க. இரண்டுலேயுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான முடிவுகள் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த முடிவு, இந்த ஆராய்ச்சி இன்னும் பல கட்டமாக முன்னெடுத்து இதில் ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிது அப்படின்னா, கொரோனா பரிசோதனையில் மிகவும் வந்து எளிமையாக இருக்கும். அதாவது நம்ம எச்சில வச்சே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சிகளில் இது ரொம்பவும் அக்யூரட்டாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த நாசோஃபேரிஞ்சியல் ஸ்வாப்பை கம்பேர் பண்ணும்பொழுது, அதாவது அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இதுவும் ஒரே மாதிரியான முடிவுகள் தான் வந்து தருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சிடி வேல்யூ வந்து ரொம்பவும் டிஃப்ரெண்ட் இல்லை. அதாவது ரெண்டுக்குமே வந்து பெரிய அளவில் மாற்றம் இல்லை, இரண்டுக்கும் ஒரே மாதிரியான முடிவுகள் தான் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த பிசிஆர் அளவு எல்லாமே வந்து நம்மளுடைய எச்சில் ஆரம்ப காலத்தில் அந்த வைரல் லோடு வந்து எளிமையாக கண்டுபிடிக்க முடியுது. கிட்டத்தட்ட அந்த நாசோஃபேரிஞ்சியல் ஸ்வாபை விடவே மிக எளிமையாக கண்டுபிடிக்க முடியுது அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி கட்டுரை, ஜோர்னல் ஆஃப் இன்ஃபெக்ஷனில் வெளியே வந்த ஆராய்ச்சி கட்டுரைகளில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.